வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல திண்டுக்கல் ஏகே தங்க மாளிகை நகைக்கடையோட நகைக்கடையா இல்ல நகை கடல்னு சொன்னா ரொம்பவே பொருத்தமா இருக்கும். ஏன்னா இங்க அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க, அவ்வளோ டிசைன்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ திண்டுக்கல் ஏகே தங்க மாளிகை நகை கடலோட பிரம்மாண்டமான பிரைடல் செட் ஹாரம் ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் எக்ஸ்க்ளூசிவா உங்களுக்காகவே காட்ட போறேன். அது மட்டும் இல்லாம இங்க சிட்டு போறவங்களுக்கு ஏகப்பட்ட ஆஃபர்ஸ் வச்சிருக்காங்க. இந்த ஆஃபர்ஸ் எல்லாம் கண்டிப்பா உங்களுக்கு ரொம்பவே ரொம்ப பெனிஃபிட்டான ஒரு விஷயமா இருக்கும். இந்த வீடியோவில் இருக்க கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்து முடிக்கும் பொழுது இந்த நியூ இயருக்கு கண்டிப்பாக நம்மளும் இங்கே போய் நகை வாங்கணுன்ற எண்ணம் உங்கள் மனசுக்குள்ளே வரும். நான் எதுக்காக இவ்வளோ உறுதியாக சொல்கிறேன்னா, பொதுவாக ஒரு பண்டிகை நாட்களில் ஜவுளி கடையில் எவ்வளோ கூட்டம் வருமோ அதே அளவுக்கு கூட்டத்தை நான் ஏகே தங்க மாளிகையிலையும் பார்த்தேன். அதனால தான் நான் உங்ககிட்ட இவ்வளோ உறுதியாக சொல்லிட்டுருக்கேன். நீங்கள் வீடியோ பார்க்கும்போதே அந்த க்ரௌடோட நாய்ஸ் எல்லாம் கேட்க முடியும். என் மைக்கில் எத்தனை தடவை நாய்ஸ் கேன்சலேஷன் போட்டும் கூட அந்த க்ரௌடு வந்து கேட்குது அப்படின்னா அவ்வளோ க்ரௌடு இருந்தது. நீங்கள் நேரில் வந்து பார்க்கும்பொழுது கண்டிப்பாக நான் சொன்னது எந்த அளவுக்கு உண்மைன்றது உங்களுக்கு புரியும். திண்டுக்கல்லோட ஒரு பாதியே இங்கே வந்து உட்காந்துட்டு இருக்கிறதுக்கு காரணம் இவங்க கிட்ட இருக்க கலெக்ஷன்ஸ் வெரைட்டிஸ் இவங்களோட சிட் ஸ்கீம்ஸ் மட்டும் கிடையாதுங்க, இவங்களோட சர்வீஸும் தான் சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு கஸ்டமர் சர்வீஸ் சூப்பராக இருக்கு. நான் வளவலன்னு பேசி உங்க டைமை வேஸ்ட் பண்ண விரும்பல. வீடியோவை போய் சட்டப்பட்டுன்னு பார்த்துடலாம். ஸ்கிப் பண்ணாம வீடியோ ஃபுல்லா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம், ஏகே தங்கம்மாளிகை, நான் அருண் பேசுறேன். இப்போ நான் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா வெட்டிங் செட்டு பற்றி நான் பார்க்க போகிறேன். வெட்டிங் செட்டுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஆன்டிக் செட்டு, இப்போ செட்டே பார்த்தீங்கன்னா வந்து வெறும் 20 பவுன் தான் வருது. இப்போ மாலை பார்த்தீங்கன்னா வெறும் 15 பவுன் தான் வருது. நெக்கு பார்த்தீங்கன்னா வந்து வெறும் 7 பவுன் தான் வருது. இப்போ செட்டே பார்த்தீங்கன்னா 22 பவுன் வரப்போகுது. இப்போ செட்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அன்னப்பறை ஒர்க் வந்துருக்குது. அப்புறம் நெக்கு பார்த்தீங்கன்னா அன்னப்பறை வித் டாலரோட வந்திருக்கிற மாதிரி இருக்குது. ஃபுல் செட்டே வந்து உங்களுக்கு 22 பவுன் தான் வருது. ஆனால் நல்லா நிறைய இருக்க மாதிரி இருக்கேன். பரவாயில்ல, கலெக்ஷன்ஸ் சூப்பராக இருக்குது. இன்னும் அடுத்து அடுத்த செட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து ஆன்டிக்கில் கொஞ்சம் மேட் ஃபினிஷ் வச்ச மாதிரி இருக்குது, வித் எமரால்டு ஸ்டோனோட சமூகத்தினரும் போடக்கூடிய அளவுக்கு இருக்கு. எந்த ஒரு உருவமும் இல்லாம ஆல் கேட்டகரி பீப்பிள்ஸ் போடுற மாதிரி இருக்கு. சரிங்களா, இப்போ நம்ம வந்து இந்த லக்ஷ்மி மாதிரி வச்சதை பார்க்குறோம். என்னன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டிக்லேயே வந்து கொஞ்சம் ரெட் ஆன்டிக் ஃபினிஷ் இருக்கிற மாதிரி ஒரு செட்டு. செட்டே பார்த்தீங்கன்னா 14 பவுன் தான் வரும். இப்போ மாலை பார்த்தீங்கன்னா வெறும் 8 பவுன் தான், நெக்கு பார்த்தீங்கன்னா வெறும் 7 பவுன் தான் வருது. சூப்பராக இருக்குண்ணா. 8 பவுன் தான் உங்களுக்கு? 8 பவுன் தான் வருது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரூபி வித் பிஎல் வந்து கொடுத்துருக்காங்க டிசைனுக்கு. இப்போ நம்ம பார்க்க போகிற கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா துபாய் கலெக்ஷன், அதாவது டர்க்கின்னு சொல்லுவாங்க. இப்போ செட்டு பார்த்தீங்கன்னா வந்து வெறும் 9 பவுன் தான். மாலை பார்த்தீங்கன்னா வெறும் 7 பவுன் வருது. நெக்கு பார்த்தீங்கன்னா வெறும் 2 பவுன் தான் வருது. மாலையில் பார்த்தீங்கன்னா ரோஸ் கோல்டு வித் ஒயிட் கோல்டு கொடுத்து பண்ணியிருக்காங்க. எலகண்ட்டாக இருக்கும் பார்க்கறதுக்கு. சரிங்களா, ரோஸ் கோல்டு ஒயிட் கோல்டு. சரிங்களா, ஸோ நெக்கு பார்த்தீங்கன்னா பிளைன் டர்க்கி டிசைனில் கொடுத்துருக்காங்க. சூப்பர். லுக் வைஸ் பார்க்குறப்ப ஒரு சிம்பிள் வெட்டிங் செக்ஷன் போட்டால் கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். சூப்பராக இருக்குண்ணா. எப்படி ஒரு 30 பவுன் இருக்கும் போல? என்னன்னா அவ்வளோ வெயிட்டெல்லாம் இல்லைங்கக்கா. இது வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கத்தான் பிரம்மாண்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் லைட் வெயிட்டாகவே கொஞ்சம் உறுதியாக இருக்கிற மாதிரியான செட்டு. காரம் மட்டும் பார்த்தீங்கன்னா 12 பவுன் வருது வித் இயரிங்ஸோட. வித் இயரிங்ஸோட 12 பவுன் தான் வருது. நெக்கு பார்த்தீங்கன்னா 3 பவுன் தான். சரிங்களா, செட்டே வந்து பார்த்தீங்கன்னா 15 பவுன் தான் வர மாதிரி இருக்கும். சரிங்களா, இதுவும் துபாய் கலெக்ஷன் டர்க்கி கலெக்ஷன் குறியது. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஒரு ஆன்டிக் ஜுவல்லரி, அதாவது டெம்பிள் ஜுவல்லரி கலெக்ஷன் சொல்லுவாங்க. லக்ஷ்மி வச்சு ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த டீட்டெயில்ஸ்லாம் அவ்வளோ நல்லா பண்ணியிருக்காங்க. டீட்டெயிலாக எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். கீழே வந்து ஒரு பீட்ஸோடு உங்களுக்கு வந்துட்டு அந்த ஃபினிஷிங் வந்திருக்கு. நெக்ஸ்ட் என்னென்னா இப்போ நம்ம பார்க்குறதுன்னு பார்த்தீங்கன்னா ஆன்டிக்லே ஒட்டியான். சரிங்களா, டோட்டல் வெயிட் பார்த்தீங்கன்னா 96 கிராம் இருக்குது. சரிங்களா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா அன்னப்பறவை மற்றும் லட்சுமி உருவம் இருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரூபி ஸ்டோனும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்னடா இருக்குது, கல் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் மொத்த இடையெல்லாம் ஸ்டோனை லெஸ் பண்ணிட்டு பேலன்ஸை கோல்டுக்கு மேலே நீங்கள் பே பண்ணுற மாதிரி ஸ்டோன் லெஸ் பண்ணி லெஸ் பண்ணிடுவாங்க. சரிங்களா, இதில் கெம்பு இருக்குது, ரூபி ஸ்டோனும் இருக்குது. ரூபி ஸ்டோனு கெம்பை வந்து கழிச்சிருவாங்க. சூப்பர் சூப்பர். வா, இந்த கலெக்ஷன் என்ன ரொம்ப நல்லா இருக்கு. என்ன இது, என்ன கலெக்ஷன்னா இது வந்து பாத்தீங்கன்னா துபாயில டர்க்கி டிசைன் சொல்லுவாங்க. துபாயில டர்க்கி டிசைன் லேயர் டைப்ல இருக்கிற மாதிரி இருக்கும். ஸ்டெப் பை ஸ்டெப்பா போடுற மாதிரி இருக்கும். இது வந்து ஹாரம் பாத்தீங்கன்னா 7 பவுன் தான் வருது. நெக் பாத்தீங்கன்னா 2 பவுன் தான். 2 பவுன் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு. ஆமா, செட்டு வந்து பாத்தீங்கன்னா 9 பவுன் நமக்கு அமைஞ்சிருக்கு. சிம்பிளா ஒரு சின்ன ஒரு ரிசப்ஷனுக்கு போட்டு போறதுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி ஜுவல்லரி போட்டால் கொஞ்சம் யூனிக்காக இருக்கும். இந்த செட்டு போட்டால் கொஞ்சம் கரெக்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். பாருங்கள், 9 பவுனுக்கு 9 பவுனுக்கு ஒரு பெரிய ரூபாய் தர்க்கிட்டு.
இது என்ன அப்படி ரோஜா பூவெல்லாம் போட்டு பயங்கரமா இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா ஹாரம் தான், கொஞ்சம் பெண்டன் டைப்ல சிம்பிளா ஒரு ஃபங்க்ஷன் போட கரெக்டா இருக்கும். டோட்டல் எடையே பாத்தீங்கன்னா 4.5 pound தான் வருது. 4.5 pound ஓ சூப்பர், யூனிக்கா கொஞ்சம் இருக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து ரோஜா பூ டிசைனும் இதுல வந்து கொஞ்சம் பிலிகிரி ஒர்க் பண்ண மாதிரி கொடுத்துருப்பாங்க. பால் வச்சு செமி ஹாரம் போடுற சின்ன வீட்டுல சின்ன குழந்தைங்களுக்கு போடுறதுக்கு இது கம்ஃபர்டபுளா இருக்கிற மாதிரி இருக்கும். சேஃப்டியா அவங்க யூஸ் பண்ணிக்குவாங்க. பெரியவங்களும் போடுறவங்க போட்டுக்குவாங்க. சின்ன குழந்தைங்களுக்கு யூஸ் பண்றப்ப கொஞ்சம் ஹெவி வெயிட் சின்ன குழந்தைங்க போட முடியாது, கம்ஃபர்டபுளா கொஞ்சம் ஃபீல் பண்ணுவாங்க. சூப்பரா இருக்கும். ஸோ இதுவும் வந்து பாத்தீங்கன்னா துபாய் டிசைன்ல டர்க் டிசைன் சொல்லுவாங்க. செமிஹாரம் யூஸ் பண்ணக்கூடிய டிசைன் பாத்தீங்கன்னா இதுல வந்து ஹை பாலிஷ் வித் மேட் ஃபினிஷ்ல கொடுத்துருக்காங்க. இதோட மொத்த எடையே பாத்தீங்கன்னா 50 gram தான் இருக்கு. அதாவது 6.5 pound தான் வரும். 6.5 pound தான் வரும். இதுல என்ன ஸ்டோனானா? ஸ்டோன் இல்ல, சும்மா இருக்கு. கிளிட்டரிங் வர்க் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஓ, கிளிட்டரிங் வர்க் பாக்குறதுக்கு ஸ்டோன் மாதிரி இருக்கு. என்னன்னா ரொம்ப டாஸ்டிங் டிசைன்ல பண்ணிருப்பாங்க. இது ஹை பாலிஷ்ல பண்ணிருப்பாங்க. சூப்பர், பாக்குறதுக்கு லைட் வெயிட் கலெக்ஷனா இருக்கும். அதை கையில டச் பண்ணி ஃபீல் பண்ணி பார்த்தா தெரியும் இது கொஞ்சம் ஹெவி வெயிட் தான். ஆனா பாக்குறதுக்கு லைட் வெயிட் கலெக்ஷன் மாதிரி இருக்கு. சூப்பரா இருக்கு. இப்போ நம்ம என்னென்ன பார்க்க போறோம்? இப்போ நம்ம கலெக்ஷன் பார்த்தோம்னா கல்கத்தா பேட்டர்ல கொஞ்சம் பிஆர் டிசைன் சொல்லுவாங்க. நேம் வந்து பிஆர் டிசைன் சொல்லுவாங்க. செட்டே வந்து பாத்தீங்கன்னா 15 pound தான் வரும். சரிங்க, அந்த லாங் ஹாரம் பாத்தீங்கன்னா 10 pound தான். ஸோ நெக் பாத்தீங்கன்னா ஒரு 5 pound தான். செட்டே வந்து 15 pound வருது. ஒரு பிரைடலுக்கு லுக்கா இருக்கும் உங்களுக்கு. சிம்பிளா ஒரு ஃபங்க்ஷன் போறீங்கன்னா அது ரெண்டு மட்டும் போட்டுக்கணும். இல்ல நீங்க பிரைடல் போறீங்க அப்படின்னா இதோட சேர்த்து நீங்க வீட்டில் இருக்க கோல்ட் ஜுவல்லரி யூஸ் பண்ணிக்கலாம். இது லுக்கா எலகண்டா தெரியுற மாதிரி. இப்போ நம்ம பார்க்கக்கூடிய செட்டு பாத்தீங்கன்னா கல்கத்தா டிசைன்ல இருக்கக்கூடிய ஒரு பிரைடல் ஹெவி வெயிட் செட். பெங்காலி டிசைன் சூப்பரா இருக்கே. இப்ப மாலை மட்டும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 25 pound ஒட்டி வருது. டச் பண்ணி ஃபீல் பண்ணி பார்த்தா தெரியும் அது எவ்வளவு ஹெவி வெயிட்டா இருக்கு அப்படிங்கறது. நல்ல ஹெவி வெயிட்டா இருக்கு. ஆமா, டச் பண்ணி பாருங்க. ஆமா, நல்ல ஹெவியா இருக்கு. சூப்பரா இருக்கு. நல்ல டிசைன் இருக்காங்க. நல்லா இருக்கு. ஸ்டோன் கிடையாது. கொஞ்சம் கல்கத்தா டிசைன் செட்டு வந்து 20 pound வர மாதிரி இருக்கும். சரிங்களா, டாப்ல இருந்து இது வந்து ஒரு ஃபுல் நெக் கவர் பண்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. சோக்கர் டைப் தான். சோக்கர் வந்து பாத்தீங்கன்னா 10 pound வருது. சோக்கர் நார்மலா கழுத்தை ஒட்டி இருக்கிறாம இடையில வந்து கொஞ்சம் கேப் இருக்கும்ல, நார்மலா கேப்ப ஃபில் பண்றதுக்காண்டி சும்மா செயின் டிசைன்ல கொடுத்துருக்காங்க. நார்மலா தான் இடையில வந்து நம்ம ஒரு மிட்ட செயின் டவல் செயின் மாதிரி போடுவோம். இந்த சோக்கர் யூஸ் பண்றப்ப இந்த டவல் செயின் போடணும் அது நெசரி இருக்காது. சரிங்களா, சோக்கர் இந்த ஹாரம் மட்டும் போட்டாலே போதும். இதா இருக்கும் உண்மையான ஒரு ரோஜா பூ மலர்ற மாதிரியான ஒரு கிடையாது. நெக் வந்து பாத்தீங்கன்னா 4 pound வருது. இதுல பாத்தீங்கன்னா நேச்சுரலாவே ஒரு ஃபிளவர் என்ன மாதிரி இருக்குமோ அந்த மாதிரியே கொடுத்துருப்பாங்க. அந்த இதழ்களா இருக்கட்டும், அந்த மேல இருக்க அந்த தளர்ந்த தாள்களா இருக்கட்டும், எல்லாமே அது போலதான் இருக்கும். பாத்தீங்கன்னா என்னன்னா இந்தியால இருக்க எல்லா மாநிலத்து மக்களும் போடுற மாதிரியான ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி டிசைன் கொடுத்துருக்காங்க.
லைட்வெயிட் கலெக்ஷனாக இருக்கட்டும், கேரளா டிசைனாக இருக்கட்டும், இப்போ ஹிந்துஸ் போடுற மாதிரியான லட்சுமி மாங்கா ட்ரெடிஷ்னல் பேட்டர்னாக இருக்கட்டும், லைட்வெயிட் கலெக்ஷன், இது வந்து பார்த்தீங்கன்னா ஜால்ட்ரா மாலர்னு சொல்லுவாங்க, பிரைடலுக்கு வந்து போடுறப்ப இந்த ஒரு சிங்கிள் பேட்டர்ன் போட்டாலே போதும், இது வந்து பார்த்தீங்கன்னா லாப்பா டிசைன் சொல்லுவாங்க, பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும், பட் லைட் வெயிட் தான் வெறும் 8 பவுன் தான் வேற மாதிரி இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் கேரளா செட், போடக்கூடிய மாங்கா மாலை சோக்கர் டைப்ல இருக்கக்கூடிய எல்லா டிசைனும் நம்மகிட்ட அவைலபிலிட்டி இருக்கு. இது வந்து டர்க்கி டிசைன், ஸ்டார்டிங் வெயிட் பாத்தீங்கன்னா ஒரு பவுன் தான். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஃபேன்டாஸ்டிக்கான ஒரு ரிவர்சபிள் பிரைடல் செட்டு, எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க. சிங்கிள் ஜுவல்லரி, டபுள் பர்பஸு, நம்ம டபுள் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் ஃபேஸ் இப்போ பார்த்துட்ருக்கோம், மயில் வச்சு சூப்பராக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இதை பேக் சைட் திருப்பும்போது பாருங்கள், அப்படியே டோட்டலாக ஒரு டெம்பிள் ஜுவல்லரி நமக்கு கிடச்சிரும். நான் காமிக்கிறது வெறும் சாம்பிள் தான், இங்கே நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. இது கழுத்தில் போட்டால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டேன், அவங்க வந்து கழுத்துலேயே போட்டு வந்து காமிச்சாங்க, எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு மட்டும் பாருங்கள், அவ்வளோ அழகாக இருந்தது கலெக்ஷனு. ரிவர்சபிள் ஜுவல்லரியிலே வேறு ஒரு கலெக்ஷனை அவங்க கழுத்தில் போட்டு காமிக்கிறாங்க பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஹாரம் நல்லா லாங்காக இருக்குது, நெக் பீஸுமே உங்களுக்கு வந்து நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்குது, ரொம்ப கழுத்தை நெருக்கி இருக்குமேன்லாம் நீங்கள் வந்து வருத்தப்பட தேவையில்லை, நல்லா லாங்காகவே இருக்குது. நீங்கள் வேணும்னா உங்களுக்கு கழுத்தை ஒட்டி வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பின்னாடி சைடு பாருங்கள், லக்ஷ்மி மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் சைடு வந்து இந்த டிசைன் வந்திருக்கு, இதுவுமே வந்து ஒரு ஆன்டிக் ஜுவல்லரி தான் உங்களுக்கு, எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. இருங்க இருங்க இருங்க, அதுக்குள்ளே என்ன அவசரம், வீடியோட சிறப்பு அம்சத்தை பார்க்க வேணாமா? தங்க நகை சீட்டோட ஸ்கீம் பற்றியும் ஆஃபர் பற்றியும் அருண் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறாரு, கேட்கலாம் வாங்க. இப்போ நம்ம என்னன்னா ஸ்கீம் பார்க்க போறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கீம், அதாவது நகை சேமிப்பு திட்டம், இப்போ இருக்க வந்து பொருளாதாரத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாராலையும் நகை வந்து ரெடிமேடாக வாங்க முடியாது, ஸோ வந்து அந்த அளவுக்கு பொருளாதாரம் வந்து ஏறிக்கிட்டே போயிட்டு இருக்கு. சிறு சிறு சேமிப்பு நம்ம நகை வாங்க முடியும். நம்மள்கிட்ட ஸ்கீம்னு பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா செய்கூலி சேதாரம் இல்லாத ஸ்கீம் நம்மள்கிட்ட அவைலபிலிட்டி இருக்கு. ஸ்டார்டிங் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 1000 ரூபாயிலிருந்து அன்லிமிட்டடாக நம்ம சேவிங் கெப்பாசிட்டியை பார்த்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். உதாரணமாக இப்போ 1000 ரூபாய் போட்டிங்கன்னா 2 கிராம் தான் வாங்குற மாதிரி இருக்கும், சரிங்களா? ஸோ ஒரு ஹெவி வெயிட்டாக ஹெவி அமௌண்ட்டை நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் செய்கூலி சேதாரம் இல்லாமல் நம்ம ஸ்கீம் எடுத்துக்க முடியும். இதில் ஸ்கீம் நம்ம இன்னொரு பிலிஃப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா கடையிலையும் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி வந்து அவங்க நம்ம கஸ்டமர் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம கடையில் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி வந்து நிர்வாகமே அவங்க நிர்வாகமே ஏற்றுக்கும். நீங்கள் சேமிச்ச இடைக்கு பார்த்தீங்கன்னா செய்கூலி சேதாரம் கிடையாது, ஜிஎஸ்டி வந்து நிர்வாகம் ஏற்றுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 5 கிராம் சேமிச்சு வச்சிருக்கீங்கன்னா அந்த 5 கிராமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செய்கூலி சேதாரம் கிடையாது, அந்த 5 கிராமுக்கு ஒரு ஜிஎஸ்டியை வந்து கம்பெனியை ஏற்றுக்கும், மேனேஜ்மெண்ட்டை ஏற்றுக்கும். நிறைய பிரான்ச்சஸ் இருக்கு என்னன்னா, ஸோ நம்மள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் பிரான்ச் வந்து 8வது பிரான்ச், சேதாரம் கிடையாது, ஜிஎஸ்டியும் நிர்வாகமே ஏத்துக்கிறாங்க, அதோட போனஸும் கொடுக்கறாங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்கீமை கண்டிப்பா மிஸ் பண்ணிடவே பண்ணிடாதீங்க. நகை வாங்கணுன்றது வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய ஆசை கனவாக இருந்திருக்கும். உங்களோட ஆசையும் கனவும் இந்த 2024 நியூ இயரில் கண்டிப்பாக ஃபுல்ஃபில் ஆகணுன்றதா எங்களோட ஆசையும் கூட. ஏகே தங்க மாளிகை மக்களோட நன்மதிப்பை பெற்ற நம்பிக்கையான ஸ்தாபனம், திண்டுக்கல்ல இது இவங்களோட 8வது கிளை. அது மட்டும் இல்லைங்க, ஏகே தங்க மாளிகையோட பேங்கிள் கலெக்ஷன், பிரேஸ்லெட் கலெக்ஷன், ஜும்கா கலெக்ஷன், சோக்கர் கலெக்ஷன், டைமண்ட் ஜுவல்லரி கலெக்ஷன், வெள்ளி கொலுசுகள், பாத்திரங்கள், நகைகளுக்குன்னு தனி ஃப்ளோர்னு எக்ஸ்க்ளூசிவாக இவங்களோட கலெக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். தொடர்ந்து அதையும் வாட்ச் பண்ணுங்கள். இப்போ இந்த ஷாப் எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்துடலாம். திண்டுக்கல் மாநகரம் கிழக்கு ரதவீதி வெள்ள விநாயகர் கோயில் பக்கத்தில் தாங்க இந்த ஷாப் லொக்கேட் ஆயிருக்கு.
கண்டிப்பா கடையை நேர்ல விசிட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். இந்த நியூ இயருக்கு நீங்க ஆசைப்பட்ட நகைகளை வாங்கணும்னு சொல்லி சேனல் சார்பாகவும் ஏகே தங்க மாளிகை சார்பாகவும் வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.